அதிமுகவை நிராகரிக்கிறோம். இந்த ஆட்சியிலே கரெக்ஷன் கலெக்ஷன் கமிஷன் என்பதை தாரக மந்திரமாகவும் கொள்கையாகவும் கோட்பாடாகவும் கடைபிடித்து வரும் அடிமை அதிமுக அரசு ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த அதிமுக அரசு நிராகரித்துள்ளனர். வேலையில்லா திண்டாட்டம், கிராமங்களில் பொறுத்தமட்டிலே விவசாயிகளை வஞ்சித்த இந்த அரசு, சென்னை மாநகரை பொறுத்தமட்டிலே தாகத்தில் தவிக்க விட்ட அரசு, கழக தலைவர் அவர்களுடைய தலைமையிலே செயலற்ற அதிமுக அரசை எதிர்த்து மக்களின் குரலுக்கு திமுக கழகம் என்றும் துணை நிற்கும். இத்தனை பேர் இந்த அதிமுக அரசை நிராகரிப்பதற்கு என்ன காரணம்? பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் உங்களை சந்திப்பது ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த அதிமுக அரசை நிராகரிக்கின்ற வகையிலே எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் டிசம்பர் 20ஆம் தேதி அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்ற தலைப்பிலே மக்கள் நல பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார்கள். இந்த ஆட்சியிலே கரெக்ஷன் கலெக்ஷன் கமிஷன் என்பதை தாரக மந்திரமாகவும் கொள்கையாகவும் கோட்பாடாகவும் கடைபிடித்து வரும் அடிமை அதிமுக அரசு எதிர்க்கின்ற வகையில் இந்த பிரச்சாரத்தை மக்கள் முன் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். 20,000-க்கும் அதிகமான கிராமங்களில் வார்டுகளில் சுமார் 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த அதிமுக அரசு நிராகரித்துள்ளனர். இத்தனை பேர் இந்த அதிமுக அரசை நிராகரிப்பதற்கு என்ன காரணம்? நிறைய காரணங்கள் உண்டு. குறிப்பாக வேலையில்லா திண்டாட்டம், கிராமங்களில் பொறுத்தமட்டிலே விவசாயிகளை வஞ்சித்த இந்த அரசு, சென்னை மாநகரை பொறுத்தமட்டிலே தாகத்தில் தவிக்க விட்ட அரசு, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்க செய்ததற்கு, கஜானாவை சுரண்டி காலி செய்ததற்கு, கல்வியையும் சுகாதாரத்தையும் தரம் இழக்க செய்ததற்கு, பெண்களின் உரிமையை பறித்ததற்கு, சமூக நீதியை உருகுலைத்ததற்கு, ஆளுமையற்ற ஆட்சியால் அவதிக்குள்ளானதற்கு, தமிழர்களுடைய பெருமையை சீரழித்ததற்கு. பிரச்சார பயணத்தை கழகத் தலைவர் ஆணையின்படி 234 தொகுதிகளிலும் மக்களிடையே கழக உடன்பிறப்புகள் கொண்டு சென்றுள்ளனர். அதன் விளைவாக 1 கோடிக்கும் அதிகமானோர் பங்கு பெற்று அதிமுகவை நிராகரிப்போம் என்று கையெழுத்திட்டனர். சென்னை மேற்கு மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே 80-க்கும் அதிகமான இடங்களிலே இப்பிரச்சாரம் நடைபெற்றது. பொதுமக்களின் கோரிக்கைகளையும் குறைகளையும் நிவர்த்தி செய்யும் வரை கழகத் தலைவர் அவர்களுடைய தலைமையிலே செயலற்ற அதிமுக அரசை எதிர்த்து மக்களின் குரலுக்கு திமுக கழகம் என்றும் துணை நிற்கும். ஏற்கனவே தொடர்ந்து சென்னையில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் கழக இன்ஜினியர் செயலாளர்கள் சுற்றுப்பயணம் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுக் கொண்டிருக்காங்க. அண்மையிலே நடைபெற்ற 1000 இலக்கு BLA2 கூட்டத்திலும் சரி, சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியில் நடைபெற்ற BLA கூட்டத்திலும் சரி, தொடர்ந்து எங்களை போன்ற கழக தோழர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் 1000 இலக்கிலே போட்டியிட வேண்டும், இல்லையென்றால் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியிலே போட்டியிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நானும் தொடர்ந்து எங்களுடைய நிர்வாகிகளும் தொடர்ந்து இளைஞணி செயலாளர்களை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த சென்னை மேற்கு மாவட்டத்தில் தான் அவர் போட்டியிட வேண்டும் என்பதிலே நாங்கள் முழுமூச்சாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதிமுகவுக்கு எதிரான தேர்தல் வியூகம் என்னன்னாக்கா, மக்களிடம் எப்படியெல்லாம் இந்த ஆளுகின்ற அடிமை அரசு துரோகங்களை இழைத்துள்ளது என்பது அந்தந்த பகுதியில் உள்ள குறைகளை கேட்டறிந்து அந்தந்த பகுதிக்கு போகிறப்போ நாங்கள் அந்த மக்கள் கிட்ட கடந்த 10 வருட காலமாக இந்த குறைகள் எல்லாம் இந்த பகுதியில் அதிமுக அரசு நிவர்த்தி பண்ணாமல் இருக்குது. நாங்கள் வந்து ஆளுங்கட்சியாக வந்தோம்னாக்கா கண்டிப்பாக இந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்களோ, எங்களுடைய எதிர்க்கட்சியாக இருந்த எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்கள் மாவட்டத்தில் இருந்தவங்களாம் அந்தந்த பகுதியில் எந்தெந்த அளவுக்கு நிவர்த்தி பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆளுங்கட்சியாக இல்லாததால் எங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப கம்மி, அதனால் நிவர்த்தி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை.
அதனால் நாங்கள் ஆளுங்கட்சியே வந்தோன்னா இந்த குறைகள் எல்லாம் தீர்க்கப்படும். இன்றைக்கு நடக்கிற கிராம சபை கூட்டங்களில் கூட கடந்த 10 ஆண்டு காலமாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படாமல் இருக்கோ அதை எல்லாத்தையும் நாங்கள் இன்றைக்கி சாயந்தரம் அந்த கிராம சபை கூட்டத்தில் நாங்கள் உறுதி கொடுக்க போகிறோம். ஏனென்றால் நாங்கள் திமுகவை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், கழகத் தலைவரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்வார். அதே போல தான் நாங்களும் என்னெல்லாம் மக்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு வரோமோ அது வெறும் வாக்குறுதியாக மட்டும் இல்லாமல் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவதற்கு நாங்கள் எல்லா முயற்சிகளும் எடுப்போம். ஏற்கனவே எங்களுடைய மறந்த மாவட்ட செயலாளர் ஜெய அன்பழகன் அவர்கள் எவ்வாறு கழகத்தை நடத்தினாரோ எல்லாரையும் அனுசரித்து, அதே போல நானும் கழகத்தை அனுசரித்து நடத்தி கொண்டிருக்கிறேன். எல்லா பகுதி செயலாளர்களும் ஏற்கனவே நான் மாவட்ட இளைஞர் அமைப்பாளராக பணியாற்றிய போது என்னுடன் அவர்களுடன் சேர்ந்து நானும் பணியாற்றியது எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதனுடைய வழியிலே இன்றும் நான் பகுதி செயலாளர்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எங்கள் மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே எல்லோருமே நேரடியாக கழகத் தலைவருக்கு தெரிந்தவர்கள், அதனால் எல்லோரும் சிறப்பாக எங்களுடன் சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் கு.கா. செல்வம் வந்து ஏற்கனவே இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக இதுவரைக்கும் இருந்திருக்கிறாரு. அவர் இருந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சியாக நான் சொன்ன போல தான் எதிர்க்கட்சியாக இருந்து எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என்னென்ன திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியுமோ நிறைவேற்றிருக்கார். அதில் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம் ஒரு முனைப்பு காட்டலைன்றதை நான் ஏற்கனவே ஒரு ஜூனியர் விகடன் பேட்டியில் கூட நான் சொல்லியிருக்கேன். என்னென்ன மாதிரி இந்த மாம்பழம் கால்வாய் சீரமைக்கும் திட்டத்தில் வந்து அவர் இன்னும் கொஞ்சம் முனைப்பு காட்டியிருக்கலாம். ஃபண்டு அரேஞ்ச் பண்ணாங்க, பட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணியிருக்கலாம். ஆனால் குடிசை மாற்று வீடு வாரியங்கள் அந்த வீடுகள் எல்லாமே வந்து இன்னும் சரியாக புனரமைப்பதற்கு அவர் நிறைய முயற்சிகள் மேற்கொண்டிருக்கலாம். மக்கள் சிறு சிறு பிரச்சனைகள், அந்த குடிநீர் பிரச்சனைகள் அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஒரு 10-15 ஆண்டு காலமாகவே அது 10 ஆண்டு காலத்துக்கு மேலாக அந்த பிரச்சனைகள் இருக்குது. கடைசியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியினப்போ திட்டங்கள் எல்லாம் போட்டு முடிச்சிக்கிறப்ப ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அதனால் இந்த 10 ஆண்டு காலமாக இந்த அதிமுக அரசு அதெல்லாம் செய்யுன்னு பார்த்தோம், 1000 மில்லிக்கு தொகுதி அதெல்லாம் செய்யலை. இனி வருங்காலங்களில் எங்கள் ஆட்சி அமைந்த உடனே உடனடியாக அதெல்லாம் வந்து நாங்கள் முன்னெடுத்து அந்த குறைகள் எல்லாம் தீர்க்கப்படுவோம்.